குழந்தைக்கு அம்மா இல்லையா. ஆக தேவியை புகழ்வன் பெற்று இருக்க செங்கல் செங்கோல் சோழன் சுபவேந்தன் ஆதி அணையார் புதல்வன் தன்னை வளர்த்து அங்கு அணிமகுடம் உண்மையும் உரிமையும் முடிகமித்து தானும் விரும்பும் பெருந்தவத்தின் தாவி நெறிய சென்றடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தான். சுபதேஷ் தன் உயிருக்கு மகன் அடைச்சன் கொச்சிங்க சொல்லா இன்று முதல் மணிமகுட சுற்ற இந்த ஆட்சி குறிப்பிடம் தருகிறேன் என்று சொல்லி அவர் சிவலோகம் சார்ந்தார். இப்பொழுதே நாயனார் அந்த நாட்டினுடைய மனதில் கொச்சி கொன்ன மகாராஜ் ஆயிரம் புதலனை வளர்த்தார். ஆனால் புதலன் ஒரு அருமையான உலகத்திற்கு தலைவராக கொன்ன தலைவர் தலைவராக உடனே அவப்பா தலைவர் சிவலோகம் சார்ந்தார். இந்த குழந்தையுடைய பெருமையை பார்க்கல அந்த குழந்தை என்ன செய்வாங்க மிக அருமையாக அரசு முடி ஏற்றவுடனே அற்புதமான ஒரு தொண்டு செய்து கோதை மேலார் கோச்செங்க சோழர் தாம் இக்குதலயத்தில் ஆதிமூர்த்தி அருளால் முன்னறிந்து பிறந்து மண்ணாழ்வார் பூதநாதன் தமிழ் மகிழ்ந்து பூதநாதன் தாழ் மகிழ்ந்து பொருந்தோம் பெருந்தன் சிவலோகம் சிபாலயங்கள் காதலோடும் பல எடுக்கும் தொண்டு புரியும் கடன் கொண்டார். இந்த அருமையான மகாராஜா பொறுப்பேற்றிருக்கிற கோச்சந்திர சோழன் ஆயினால் என்ன சிந்தாபகன் ஆதிமூர்த்தி அருளார இந்த மன்னாடுகின்ற மக்களெல்லாம் சும்மா வாழும் சொல்லி பூதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள் நிறைய சிவாலயம் முதல் பேராதான் பதவி ஏற்றவங்க ஏகப்பட்ட சிவாலயங்கள் நம்முடைய மனிதரான் நிறுவனம் அந்த சிவாலய பூஜைக்கு இவரு நிபந்தம் இதெல்லாம் கொடுக்கிற ஒவ்வொரு சிவாலயத்தையும் பத்திருக்கிறனா ரெண்டு கூட நான் எழுச்சிடுறேன் பின்னாடி நிலநடக்க அந்த காலத்துக்கு தெரியாது பின்னாடி வர்றவன் கம்யூனிஸ்டாக நிலநடக்க மாட்டான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இவங்களுக்கு போல நிலம் போயிடும் தொண்ணூத்தொன்பது வருஷம் குத்த எடுத்துடுவான் கோயிலுக்கு நிலநடக்க மாட்டான். ராஜராஜேஸ்வரர் மகாராஜா கட்டி தஞ்சாவூர் பரமேஸ்வரர் கோயிலுக்கு ராஜா எவ்வளவு இருந்தது ஆறாயிரம் வேலி ஆறாயிரம் வேலி ஒரு வேலினா ஆறரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் நடந்தா ஒரு வேலி அப்ப ஆறாயிரத்துக்கு எத்தனை ஏக்கர் பண்ணு ஆறாயிரத்தையும் ஆறையும் பெருக்கணும் இப்ப வேண்டாம் அவ்வளவு ஏற்கனவே ரெண்டுக்கும் இடையும் பண்ணுறாங்க அந்த ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ரெண்டுக்கும் இடையும் பாதித்தல் ஆறாயிரத்தையும் ஆறையும் இருக்குமே அரை விட ஆறத்துக்கு ஆறாயிரம் பத்த அப்படி சொன்னாங்க முப்பத்தாறாயிரம் குறையாயிரம் ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு சாதாரண நிலச்சல்ல பன்னிரண்டு கொட்டனை ஒரு பன்னெண்டு கொட்டனை இருபத்தி நாலு மூளை ஆக ஒரு ஏக்கருக்கு இருபத்தி நாலு மூளை முப்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் கணக்கு பண்ணி வச்சுக்கோம் கடையை பண்ணிட்டான். நாற்பதாயிரம் ஏக்கருக்கு பன்னிரண்டு இருபத்தி நாலு மூளையாக இருக்குன்னா இது ஒரு போக்கு ஆதிமூர்த்தி அருளார் முன் அறிந்து பிறந்து மண்ணாழ்வார் வந்திருந்து நம்ம சிறந்தியா இருந்தோம் வலை கட்டினோம் இப்ப கோயில் கட்டுவோம் பூதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருங்கன் சிவாலயங்கள் காதலோடும் பல எடுக்கும் தொண்டு புரியும் கடன் போன்றார். இந்த அருமையான ஆலயங்கள் தான் மாடக்கோயில் யானை புகாத ஏன்னா யானை பகவதா
அடுத்த ஜென்மத்திலேயோ அந்த சிவபக்தியும் தானே முதல் டைம் மாரியம்மான் சொன்னேன். அடுத்த ஜென்மத்தில் சிவந்தி யானை இப்பொழுது மகாராஜா அவர் சிறந்த சிவாலயங்கள் சிவாலயங்கள் கடமையா கொள்ள மொத்தம் 78 மாணவர்கள். ஆக யானை புக முடியாத உண்மைதான் பணி யார் படி சின்ன சின்ன முடியாது அவரு பசுபதீஸ்வரம் அது மடக்கோயில் மரிவனம் மடக்கோயில் ஹரிவனங்கிற கோயில சுவாமி உச்சியில் இருப்பார் படியே தான் அப்படி 78 மாடக்கோயிலை செய்தவர் ஆழ்வார் பாசனத்திலையும் ஒரு ஆழ்வார் கோச்சத்திற்கு பாராட்டி 70 மாடக்கோயில் கட்டிருக்கிறார். இந்த ஆழ்வார்கள் பாட்டிலேயே கொச்சத்தை தொழிலாளர் புகழப்படுங்க அப்ப எவ்வளவு பெரிய பெருமையா அது மட்டுமா அந்த திருவாரைக்கால ஒரு அழகான கோயில் கட்ட அந்த பாட்டு ஆனைக்காதில் தானுன்னு அருள் பெற்று அதனை அறிந்து அங்கு யானை தரித்த திருக்கரத்தார் மகளும் கோயில் செய்கின்றார்கள் ஞான சார்பம் பின்னாவல் உடனே கூட நலம் சிறக்க பானல் கணத்து பானல் கழத்து தம்பெருமான் அமரும் கோயில் பணி சமைத்தார் திருவானைக்கான சிவருமான் ஒரு அழகான கோயில் அந்த கோயில மூலசாரத்தினால ஒரு ஜன்னல் இருக்கு பார்வதி மகாதேவா அந்த கடல் ஜன்னல் யானை புகாம இருக்கிறதா சைடுல வாசல் திருமானைக்கால ரமணிங்கேஸ்வர பெருமான் கும்பிடுது நம்ம ஒரு திறந்த கருவறை அப்படின்னு அந்த கருவறைக்கு முன்னால ஒரு ஜன்னல் கருஞ்சனல் அது கும்பிடலாம் சைடுல ஒரு திட்டி வாசல் அது வழியே போய் அவர் பூஜை பண்ணுவார் நம்ம உள்ள போக கூடாது சுட்ட ஒன்று கும்பிடுவாங்க நம்ம ஊர்ல வேலை கும்பிடு போறோம் தப்பு யானை புகார் வேணும் அந்த கோயில் அழகாக அது அவர் செய்த மாபெரும் தூண்டு அவ்வாறு வெண்ணாமல் இருக்கிற பெருமானுக்கு ஒரு அற்புத கோயிலை நிர்மாணம் செய்து கொடுத்தவர் கொஞ்சம் சொல்லினாயனா திருவானைக்கா கோயில ஆதாரம் கண்டப்பட்டது அவ்வளவு பெருந்தவையார் அந்த ஞானம் கொடுத்து மந்திரிகள் தமை ஏவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தைவன் குல முதலோ ஆயமுதல் செங்கண்ணான் அந்த மிருசியின் சோழ நாட்டின் அரநாடு சோழ நாட்டின் அகநாடு தரும் அணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார் தன் மந்திரிகளை தான் அனுப்புறார் ஆங்காங்க சிவாலயங்களை நீங்க கட்டுங்க அவற்றுக்கு நல்லா பூஜைக்குரிய நிபந்தனைகள் நிறங்கள் எல்லாம் கொடுக்க தான் கட்டினது மட்டுமல்ல ஏற்கனவே கட்டப்பட்ட கோயில்கள் புரிய தொடங்கக்கூடாது நல்ல எல்லாருக்கும் என்ன வேணும் செங்கனார் அந்த மீன் சோழாற்றினாலும் ஆடுமா அவனாளுதரும் அழிவார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார் சந்திரசே சந்திரனை எடாபாகத்திலே அணிஞ்சிருக்கிறவன் சேகரன் அணியிறவன் அர்த்தம் சந்திரனை அணிந்த அந்த சிவபெருமானுக்கு எண்ணற்ற சிவாலயங்களை படைக்கிறார் இந்த நாயனா ஏகப்பட்ட அடுவை மொழி போட்டு மறுநாள் பூஜை அமைக்க பார்க்க மாட்டேன் எல்லா சுவாரியங்களுக்கும் பூஜைக்குரிய நிபந்தனை எழுதி வச்சார் அடுத்த